வீர தமிழர்களுக்கு வணக்கம். தமிழர்களின் முதல் வீர விளையாட்டான சிலம்பாட்டம் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கலைதான் சிலம்பாட்டம். இவ்விளையாட்டு கம்பு சுற்றுதல் என்று கூறுவார்கள். இது ஒரு சிறந்த தற்காப்பு கலையே ஆகும். தமிழர்கள் விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க மிகவும் பயன்படுத்திய கலை இது. சிலம்பாட்டம் ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகும். கம்பு எடுத்து சுழற்றும்போது உடம்பில் உள்ள நாடி நரம்புகளும் தசைகளும் இயக்கப்படுகின்றன. காலப்போக்கில் தமிழர்களின் பல தற்காப்பு கலைகள் காணாமல் போயிருந்தாலும் இன்று உலகளவில் உயிருடன் இருப்பது சிலம்பாட்டம் மட்டுமே. இப்பொழுது தமிழக அரசாலும் அரசு பணியில் சிலம்பாட்டத்திற்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பது தமிழர்களின் பாரம்பரியம் பாதுகாக்கும் சான்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. மதுரை பாட்டிமா காலேஜில் பண்ண போகிறோம். ஒரு மணி நேரம் விடாமல் சிரமம் சுற்ற போகிறோம். நான் வந்து உசுல முடியல யுவராஜ் மஸ்டர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அதை எடுத்து சண்டை போட்டாங்கன்னா 1000 பேர் போனாங்க, 10000 பேர் போடுவாங்க. அது யார் போயிருச்சு அப்படின்னா தமிழன் மட்டும் இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த சூழல் வாழ்ந்த விஷயம். இந்த சிலம்பம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முருகனுடைய இன்னொரு பேர் வந்து சிலம்பம். முருகன்னா யார்? கடவுள். கடவுள் முருகன் இருக்காருங்களா? அவர் இன்னொரு பேர் சிலம்பம். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அகத்தியர்கள் அகத்திய
Thank you.
Thank you.